வெல்கம் பேக் டு சின்ன பாய்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, விரால் மீன். நாங்க கடையில எல்லாம் போயிட்டு வாங்கிட்டு வரலங்க, கிணத்துல வந்து இறங்கி போயிட்டு புடிச்சிட்டு வந்தோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க கைஸ், இதுதான் நம்ம கிணத்துல பிடிச்ச விரால் மீன். வலுக்குது, கையில தொட்டாலே வலுக்குது, அதான் பிடிக்க முடியாதுன்னு. பாருங்க மீன் பிடிச்சேன், தண்ணிலாம் மாதிரி தெளிச்சிச்சு. பாருங்க கீழே மீன் இருக்கு. என்னால பிடிக்க முடியல, இப்ப வந்து எங்க அண்ணன் தான் பிடிக்க போறான். ஏன்னா தொடவே பயமா இருக்கு, நான் மூஞ்சில எல்லாம் அடிச்சு தண்ணி வரானால பயமா இருக்கேன். உங்க அண்ணன் தான் பிடிக்க போறான். பாருங்க பாருங்க, இப்ப நம்ம வந்து புடிச்சாச்சு. வலுக்குனதுனாலதான் கைய விட்டு கைய விட்டு போச்சுன்னா பிடிச்சிருக்கலாம். ஆட்டம் போட்டு இதுக்கு மேல இதை விட்டா கட் பண்ண முடியாது, நம்ம முதல்ல கட் பண்ணிடலாம். இப்ப வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். இப்ப லேட்டா போனா அவங்க கட் பண்றதை காமிக்க முடியாது, உங்களுக்கு கட் பண்றதை காமிக்கிறேன் வாங்க. பாருங்க குட்டாச்சு. உங்களுக்காகவே நான் ஒரு முழு மீன் எடுத்து தந்திருக்கேன், இங்க பாருங்க. நம்மளா எப்போதுமே ஸ்பெஷலுங்க, அதனால தான் நம்மளுக்கு மட்டும் இவ்வளோ பெரிய மீன். பாத்தீங்களா, பாருங்க நம்ம இந்த மீனை தான் நீ சமைக்க போறோம். அதுக்குன்னா அப்படியே தான் சமைச்சிடக்கூடாது, மசால் வந்து தடவணும். தடவுறத காமிக்கிறேன் பாருங்க, நம்ம இந்த மசாலா தடவ போறோம். தடவுறத பார்க்கலாம்.
அப்படியே அது மேல மலர் சாரல் மாதிரி அப்படியே தூவி விட்டுலாம். அது வயிற்றுக்குள்ள நல்லா வச்சுக்கோங்க, அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். நம்ம வந்து நல்லா மசால் தடவியாச்சு. மசால் இன்னும் கொஞ்சம் நல்லா இறங்கணும்னா நம்ம வந்து கத்திய வச்சு அதுக்கு மேல கட் பண்ணோம். பாருங்க, கட் பண்ணிக்கோங்க மேல, அப்பதான் மசால் உள்ள இறங்கி இந்த சிக்கன்ல நான் சொல்லியிருப்பேன்ல மசால் உள்ள இறங்க நல்லா டேஸ்ட் அப்படி அல்லுனே நல்லதான். நம்ம அறுக்கிறோம், சமைச்சு பாத்துட்டு எல்லாரும் கடையில மீன் வாங்கி மசால் தடவி உங்க ஸ்டவ்லதான், வீட்டுல இருக்க ஸ்டவ்லதான் சமைப்பாங்க. ஆனா அது கூட கொஞ்சம் டேஸ்டா தாங்க இருக்கும். ஆனா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வேணும்னா இயற்கையா நம்ம வந்து எதுல சமைக்க போறோம், ராக்கெட் அடுப்புலதான் சமைக்க போறோம். சரி வாங்க, ராக்கெட் அடுப்புக்குற சமைக்கிறத பாக்கலாம். பாருங்க, இது இந்த வரால்ல நம்ம வந்து நல்லா மசாலா நம்ம தடவியாச்சு. இது நீங்க மசால் தடவுனோடனே நீங்க அடுப்புல போட்டுறாதீங்க. எதுக்கு சொல்றேன்னா அது வந்து அப்ப டேஸ்ட் நல்லாவே இருக்காது. நீங்க ஒரு 15 மினிட்ஸ் இல்ல 10 மினிட்ஸ் அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணோடனே நம்ம சமைக்கணும். வஞ்சிர மீன் கூட கடல்ல ஈஸியா கச்சிருங்க, ஆனா வரால் மீன் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம், ஓடி கீழி போயிடு போது. சீக்கிரம் நம்ம வந்து சமைக்கணும். முதல்ல அதுக்கு நம்ம வந்து ராக்கெட் அடுப்ப பத்தணும். சரி வாங்க, ராக்கெட் அடுப்ப பத்தேக்கிறதா பாக்கலாம். சமைக்கிறதுக்கே ஒரு முறை இருக்குங்க. நம்ம வீட்டுல போனாலும் வீட்டுல என்ன செருப்பு போட்டா போக முடியும், செருப்பு போடாம தானே போக முடியும். அதனால நம்ம இங்கேயும் செருப்ப அவுத்துட்டே போவோம். எங்க வீட்டுல கெராசின் காலி ஆயிடுச்சு, அதனாலதான் நாங்க நியூஸ் பேப்பர்ல இருந்து தீ குச்சி பத்து வச்சு இதுல சொருக போறோம். இந்த லாக்டவுன்னால நம்மளால கெராசின் வாங்க முடியல. லாக்டவுன் முடிஞ்சோட நம்ம கெராசின் யூஸ் பண்ணலாம். பாருங்க, ரைஸ் பத்தே மாட்டேங்குது தீ இதுல பண்றதுனால. பாருங்க गाइस, நம்ம ராக்கெட் அடுப்புல வந்து நெருப்பு புடிச்சிச்சு. நம்ம இப்ப தோசை கல்ல வைக்கலாம். பாருங்க गाइस, இப்ப வந்து தோசை கல்ல நல்லா காஞ்சிச்சு. நம்ம இப்ப வந்து எண்ணெய் ஊத்தலாம். பாருங்க गाइस, தோசை கல்ல எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம வைக்கலாம். நல்லா மேலையும் கீழே வேக ஆரம்பிச்சிச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா வேகினாதான் சாஃப்டா இருக்கும். உங்களுக்கு வெந்தோடனே காமிக்கிறேன். பாருங்க காய்ஸ், நல்லா கொதிக்குது. எப்ப வச்சு சாப்பிடணும்னே தெரியல, ஆனா இப்பயே சாப்பிடணும் கூட தோந்து. இப்ப நம்ம வந்து ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு, அது எடுக்கலாம். எதுக்குடா வாழை இலையில வச்சுட்டேன்னு கேட்காதீங்க. இது இயற்கையா சாப்பிடணும்னா அது அப்படிதாங்க. இதோ இந்த வாழை இலையில வச்சு நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு தனி டேஸ்ட்டுங்க. ரொம்ப நேரம் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க, உங்களே வெயிட் பண்ணி வச்சுட்டேன், சாரி. இப்ப நம்ம ஃபிஷ் எடுக்க போகலாம். நம்ம இப்ப வந்து வாழை இலையில வச்சாச்சு கைஸ். ரொம்ப நேரம் அடுப்புல இருந்தது இந்த மீன். இதுக்கு மேல வெயிட் பண்ணோம்னா டேஸ்ட் இப்போ எனக்கு அந்த வாசனை வருது. அதனால இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது, நம்ம சாப்பிடலாம். பாருங்க கைஸ், நான் இப்ப சாப்பிடுறேன். பயங்கரமா வந்திருக்கு, அப்படியே வருது பாருங்க பிச்சா. அதுவே ஒரு தண்ணி டே.
டேஸ்ட் தருதுன்னா நீங்க பாத்துக்கோங்களேன். அதே மாதிரி நீங்க வந்து இதை நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வரும். நீங்க நாங்க செஞ்ச மாதிரி ராக்கெட் அடுப்புல செஞ்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் தரும். எப்படி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கீழே கமெண்ட்ல பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான்